நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எமரால் டாக்கீஸ். நான் உங்க வினோத். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு லைஃப். 3.4% மக்கள் மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. மீதி 96.6% மக்கள் நம்ம சேனலோட வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம எமரால்ட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோக்கு வழிவகுக்கும். மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து ஊட்டியில் ஒரு நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ரெண்டு மரக்கன்று வாங்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த நர்சரி எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டி லேக் பக்கத்தில் தான் இந்த நர்சரி இருக்குது. இங்கே தான் நான் இன்றைக்கி வந்து மரக்கன்று வாங்கலான்னு வந்திருக்கேன். மொத்தம் ரெண்டு மரக்கன்று வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து போடா கர்பஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மரம், இன்னொன்று வந்து நம்ம நீலகிரியில் வளர்கிற விக்கி மரம். விக்கி மரம் நமக்கு தெரியும், நீலகிரி மக்களுக்கு விக்கி மரம்னா தெரியும். அது ஒரு காட்டு மரம். இதை ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு போய் நட போகிறோம். நம்ம விக்கி மரம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் வரும். இது விக்கி மரம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து விக்கி மரம். இது ஒரு காட்டு மர வகையை சார்ந்தது, பழம் கொடுக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் எல்லாம் இருக்கும், இலை செடி கொடியெல்லாம் அது மேலேயும் படர்ந்து வளரும். ஒரு காட்டு மரம் தான் அது. அதனால் அதை தான் நம்ம இன்றைக்கி நடப்போகிறோம். இதை நம்ம ஏன் நடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட சேனலுக்கு பாபா ஆர்கிடெக்ட் அப்படின்ற சேனல் வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி தராங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு மரக்கன்றை நட்டு வச்சு அந்த வீடியோவை அவருக்கு நம்ம அனுப்பினோம்னா அவர் வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் நமக்கு பண்ணி தராரு. நம்ம இந்த பூமிக்கு ஒரு நன்மை செய்கிறோம், நமக்கு ஒரு நன்மை நடக்குது. அதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த மரக்கன்றை நடப்போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா விக்கி பழ மரம். இதை நம்ம இன்றைக்கி நடப்போகிறோம். இது வந்து போடா கர்பஸ். இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும், நல்ல பெரிய ஹைட்டான மரமாக வரும். நல்லா தண்ணியெல்லாம் நீர்நெல் அது எப்படி சொல்கிறது, அதை நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கும் அது இருக்கிற இடம். நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும், இந்த அவ்வளோவா மரமே இருக்காது இந்த ஏரியாவில். இந்த எமரால்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் பிளேஸாகவே இருக்கும். உங்கள் பர்த்டேக்கெல்லாம் நீங்கள் வந்து கேக்கை வெட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 4 மரக்கன்றை நீங்கள் நட்டிங்கனாலே போதும். இந்த பூமிக்கு நம்ம நல் பெரிய நன்மை செய்கிறோம். நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தால் மறக்காமல் இந்த மாதிரி மரக்கன்றை நட்டு அதை வீடியோ போட்டு உங்கள் சேனல்லையும் அந்த வீடியோ போடுங்க. பாபா ஆர்கிடெக்ட் அவரோட பேர், பாபா ஆர்கிடெக்ட் அவரோட சேனலையும் அவரோட சேனல் பேரையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னடா ரொம்ப வளர்றானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. டங் ஸ்லீப் ஆகுது இன்றைக்கி. நான் வந்து இப்போ இந்த விக்கி மரத்தை என் கையால் நட்டுட்ருக்கேன். அப்போ நான் வந்து வாய்ஸ் கொடுக்கல, சரி கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அங்கே இருந்தனால நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இந்த மரம் கண்டிப்பாக ஒரு 5-10 வருஷத்தில் அந்த இடத்துல செழிப்பாக நின்று பழத்தை கொடுக்கும். நான் அனுபவிக்கிறேன்னா இல்லையா, அதை கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அந்த மரம், இந்த பூமிக்கே யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நடுறதில் தப்பே இல்லை. பக்கத்தில் நம்ம ப்ரோ பார்த்தீங்களா, கையில் வந்து கடப்பார் இல்லை, அதனால் பெரிய ஸ்க்ரூ ட்ரைவராக எடுத்துகிட்டு வந்து குழியை நோண்டிகிட்டு இருக்காரு நம்ம ப்ரோ. அவர் ஒரு செடி நடுவார், அவர் செய்கிற நல்ல காரியம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நல்ல காரியங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நமக்கு ஃப்ரீ ப்ரமோஷனும் கிடைச்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த பூமிக்கு நல்லது பண்ண ஒரு திருப்தியும் கிடைக்கும். விக்கி மரத்தை நான் நட்டுட்டேன். அடுத்து அந்த போடா கர்பஸ்ன்ற மரத்தை வந்து ப்ரோ வந்து நடுவார். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே தேயிலை தோட்டங்கள் தான் இருக்கும்.
ரொம்ப பெருசாக இருக்காது, இந்த ஏரியாவில் வந்து கம்மி தான் இருக்கும், சின்ன தேயிலை தோட்டம். அவர் தான் அதுக்கு ஓனரு. நமக்கு இடம் இல்லை, அவர்கிட்ட கேட்டேன், சரி வந்து என் தோட்டத்தில் நட்டு வச்சுரு அப்படின்னாரு. சரி போய் அப்படியே நட்டு வச்சு வீடியோவும் போட்டோம். மறக்காமல் பாபா ஆர்கிடெக்ட் அப்படி அவரோட சேனலில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த நல்ல விஷயம் கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காரு, நமக்கும் ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் அவரும் பண்ணி தருவார். அவர் சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன். நம்ம ப்ரோ வந்து அவரோட கையால் போடா கர்பஸ் அப்படின்ற சயின்டிஃபிக் நேம் இருக்கிற இந்த மரக்கன்றை வந்து நட்டுட்டு இருக்காரு. நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எமரால்ட் டாக்கீஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். பாய்.